ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிருஷ்ணா ஃப்ரம் கிருஷ்ணப்பா கடம்லேருந்து. ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து நம்ம போட்டிருப்பாங்க. ஸோ அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த குரூப் டி வேகன்சி வந்து போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ குரூப் டி வேகன்சி வந்து என்ன ப்ரொசீஜர், ஸோ ரிட்டன் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே சார், இது வந்து மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா 62,907, ஓகேவா? ஸோ இது ஆல் ஓவர் சென்ட்ரல், ஓகேவா? ஸோ மத்திய அளவில், ஓகேங்களா? ஸோ இது எல்லா ஸ்டேட்டுக்குமே பொருந்தும், அதோட டோட்டல் வேகன்சி தான் இது, ஓகேவா? ஸோ அதனால தான் ஆல் ஓவர் இந்தியான்னு போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து சப்போஸ் உங்களுக்கு ஜாப் கிடச்சினா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், ஓகேங்களா? சரி, ஓகே, இதில் ஓகேங்க சார். நம்ம தமிழ்நாட்டில் என்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே இந்த இடத்துல தெரியும், சென்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோனா 2,979, ஓகேவா? ஸோ சதன் ரயில்வே, ஓகேங்களா? ஸோ நம்ம சவுத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,979, ஓகேவா? ஸோ 2,979 வேகன்சி, ஓகேங்களா? ஸோ மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் நிறைய இருக்கும், ஓகேவா? ஸோ நமக்கு மொத்தம் எவ்வளவு 2,979, ஓகேங்களா? ஓகே ஓகே சார், நான் இதில் என்ன இதுக்கெலாம் அப்ளை பண்ண முடியும்? நான் வந்து 10th தான் படிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஐடி எல்லாம் படிக்கலை. ஸோ நான் எது இதுக்கெலாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய கேட்டகரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவங்க மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், ஓகேங்களா, ஒரு சில கோர்ஸ் இருக்கும், என்ஏசின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஐடி வந்து முடிச்சிருக்கணும். சில சார், நான் 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன், ஏன்னா மேக்ஸிமம் வந்து 10th முடிச்சவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க, ஓகேண்ணா? ஸோ 10th மட்டும் தான் சார் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? 24லேருந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஹெல்ப்பர் 24லேருந்து 28 வரை இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஹெல்ப்பர், ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன், அப்புறம் கேட்மேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் கம் போட்டர்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரி இருக்கும், அந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். யார் 10th பாஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ 10th பாஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது, 10th பாஸ் ப்ளஸ் வேறு எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே சார், இதுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஜூன், ஓகேவா? சாரி, ஜூலை 1. ஸோ ஜூலை 1க்குள்ளே நீங்கள் என்ன டேட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 31 வரை இருக்கணும், ஓகேங்களா? எத்தனை 18 to 31. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன 31 இயர்ஸா, அதோட ப்ளஸ் 3, ஓகேவா? ஸோ 34 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். எந்த டேட் வரைக்கும்? ஜூலை 1 பொறுத்து சொல்லியிருக்காங்க, ஜூலை 1க்குள்ளே இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் இருக்கணும், ஓகே? 18 to 31 அப்படிங்கிற மாதிரி. ஸோ 10 இயர்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி, ஓகேவா? அவங்களுக்கு. ஸோ இந்த கேட்டகரி தான், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18 to 31, அது மட்டும் பார்த்துங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்தது பாருங்கள், எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும்தான் 250. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓகேவா? ஸோ அப்புறம் பிடபிள்யூடி, ஸோ இந்த கேட்டகரி டிரான்ஸ்ஜெண்டர், ஓகேவா? ஸோ திருநங்கைகள், ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் 250, ஓகேங்களா? ஸோ அதர்ஸ் இதை தாண்டி மற்றவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 500, ஓகேங்களா? ஓகே சார், இதில் வந்து நமக்கு சென்னைக்கு வந்து எத்தனை டோட்டல் வேகன்சி, எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். சென்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் என்னது அன்ரிசர்வ்டு, ஓகேவா? ஸோ ஜென்ரல் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 1550, அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரிக்கு 431, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு 332. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும், இந்த சென்னையில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சென்னை இதோடு இந்த இதில் நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ அதாவது எப்படின்னா டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, ஓகேவா? ஸோ 2,979. ஸோ இது என்னென்னா கேட்டகரி வைஸ், ஓகேவா? ஸோ நம்ம கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு, ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் பிசி கேட்டகரினா நீங்கள் எதில் போய் பார்க்கணும்னா ஓபிசியில் தான் பார்க்கணும், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஓபிசி வச்சு தான் அப்ளை பண்ணணும். அந்த ஓபிசி இதுக்கு உண்டானது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும், ஓகேவா? ஓபிசி நான் கிரிமிலேயருங்கிற சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கணும், புரியுதுங்களா? சப்போஸ் அன்ரிசர்வ்டு அப்படின்னா நீங்கள் சப்போஸ் இல்லை நான் ஓபிசி வாங்கலை அப்படின்னா நீங்கள் இதில் போயிடுவீங்க, அன்ரிசர்வ்டில் போயிருங்க, ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் யூஆர் கேட்டகரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அன்ரிசர்வ்டுங்கும் போது உங்களுக்கு அந்த கேட்டகரியில் தான் வரும், ஓகேவா? ஸோ என்னென்ன மார்க் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னது நம்ம எப்பயும் போடலாம் டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான், அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கொஞ்சம் 2-3 மார்க் அதிகமாக எடுக்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா? சரி, ஓகே சார், இதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ப்ராசஸ், ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஓகேவா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டுன்னு போட்டிருப்பாங்க, அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஓகேவா? ஸோ அது ஒரு ப்ராசஸ் இருக்கும், எப்படின்னா இத்தனை கிலோ தூக்கிட்டு இத்தனை டைம்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது பாருங்கள், அது வந்து லேடிஸ்லாம் எப்படி செட் ஆகுதா என்னென்னு பார்த்துங்க, ஓகேங்களா?
சரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ரெண்டே ரெண்டு தான், ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், இன்னொன்று வந்து என்னது பெட், அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஓவராலாக கொடுத்துருப்பாங்க, இதான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னா, இதில் என்னென்ன கேட்டகரி அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100. ஓகேங்களா? ஸோ இதை டோட்டல் டூரேஷன் எவ்வளவு, 90 மினிட்ஸ், அப்போ எவ்வளவு, 1.5 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இதில் எத்தனை கேட்டகரி இருக்குது? ஓகேவா? ஸோ சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 தான். ஓகே, ஒன்று என்னது மேத்தமேட்டிக்ஸ், இன்னும் ரீசனிங், இன்னொன்று வந்து ஜென்ரல் சயின்ஸு, இன்னொன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளவும் ஓரளவு நீங்கள் எல்லாமே இந்த டீட்டெயில்ஸில் ஓரளவு எல்லாமே இதை கவர் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஓகேவா? இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது, ஏன்னா இப்போ இந்த வருஷம் டிஎன்பிசியில் எந்த ஒரு வேக்கன்சி கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு என்ன இருக்குது, இப்போ குரூப் 2 மட்டும்தான் இருக்குது, ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் படி பார்த்தீங்கன்னா குரூப் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ எல்லாருமே எதில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன், நமக்கு வேறு போஸ்டிங் எதுவும் கிடையாது. சப்போஸ் டிஎன்பிசியில் விஓஓ குரூப் 4 அப்படின்னு எதாவது இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இந்த இதுக்கு வந்து எட்டி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேவா? அது இல்லாதனால தான் இப்போ எல்லாருமே ரயில்வேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஃபுல்லாகவே அதே தான் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன் இந்த வருஷம் ரயில்வேங்கிறீங்கன்னா, நமக்கு டிஎன்பிசிக்கு உண்டான ஜாப் வந்து இந்த தடவை இல்லை அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து குரூப் 2ங்கும் போது குரூப் 2 இன்டர்வியூ மெயின் எக்ஸாம் அதெல்லாம் நம்ம கிடைக்காது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி என்ன பண்ணீங்க, இந்த கேட்டகரிக்கு வந்துட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் பரவாயில்ல தான், ஏன்னா நம்மளும் வந்து ஏன்னா இதெல்லாம் விட்டுட்டோம்னா அதர் ஸ்டேட்டுக்காரங்க வந்து உள்ளே போந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்களும் நம்ம எல்லா ஜாப்புக்குமே வந்து நம்ம தமிழர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான வேகன்சியில் நாம் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் டீட்டெயில்ஸு. ஓகேவா? 35 கிலோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 35 கிலோவை. ஓகேங்களா? ஸோ 100 மீட்டர் 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து தூக்கிட்டு போகணும். யார், மேல் கேட்டகரி, மேல் கேண்டிடேட். ஓகேங்களா? இதுவே ஃபீமேலுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 கேஜி. ஓகேவா? 20 கேஜி 100 மீட்டர் எவ்வளவு, அதே 2 மினிட்ஸ். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கேரி பண்ணி தூக்கிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 மீட்டர், 1000 மீட்டர் 4 மினிட்ஸ் 50 செகண்ட்ஸில் என்ன பண்ணும், நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து ஓடணும். ஓகேங்களா? அது ஓகே, ஃபீமேலுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே 1000 மீட்டர், ஆனால் அங்கே 4 மினிட்ஸ் 50 செகண்ட்ஸ் யாருக்கு, மேலுக்கு. ஸோ ஃபீமேலுக்கு எவ்வளவு, 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ். இது வந்து செகண்ட் ரவுண்டு. ஓகேவா? பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு லேடிஸ் ஃபஸ்ட்டு யோசிச்சிங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி சார் பாஸ் பண்ணுறது, மொத்தம் 4 கேட்டகரி இருக்க, கொஷின்ஸ் எப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும். ஆக்சுவலாக எப்படின்னா இருக்கிற எல்லா லாங்குவேஜிலுமே வந்து கொஷின் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் மேலே அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா லாங்குவேஜும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்தி இருக்கும், தமிழ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணால் என்ன பண்ணலாம், நீங்கள் கொஸ்டின்ஸ் வியூ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிளிக் பண்ணுறீங்க, அந்த அடுத்த கொஸ்டின் வருதுன்னா அந்த கொஸ்டின் என்னதுன்னா அந்த லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லாங்குவேஜில் அந்த கொஸ்டின் தரும். சப்போஸ் தமிழில் வியூ பண்ணி காட்டு தான், அடுத்து இங்கிலீஷ் கொடுத்தீங்க இங்கிலீஷ்லேயும் அந்த கொஸ்டின் வியூ பண்ணி தான் காட்டும். ஓகேவா? ஸோ நீங்கள் எதில் வேணால் பார்த்துக்கலாம், நீங்கள் இங்கிலீஷில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம், தமிழ் மீடியமா, ஓகே நீங்கள் தமிழ்லையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார், இப்போ வந்து மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது. இந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிஎன்பிசிக்கு என்ன படிச்சிங்க, ஸ்கூல் புக்கு கவர் பண்ணி படிச்சிங்களா, அதே ஸ்கூல் புக்கு கவர் பண்ணி படிக்கிறதும் இல்லாமல் நீங்கள் சொல்லுவீங்களே இந்த கணியன் புக்கு, இந்த புக்கு, அந்த புக்குன்ட்டு, ஸோ அந்த மாதிரி புக்கு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சம்மா யூஸ் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும், நான் சொல்கிறது புரியுதுங்களா? கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஓரியன்டான சம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன், அதே மாதிரி இந்த எல்சிஎம்மு இந்த இடத்துல இப்போ, அதாவது நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4க்கு எந்த மாதிரியான சம்ஸ்லாம் பார்த்துட்டு போனீங்களோ அந்த சம்மை இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தியரட்டிக்கலாக வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இங்கே வராது. ஓகேங்களா? எல்லா கொஸ்டின்ஸ் அப்படி வராது, இந்த இடத்துல சம்மாக தான் இருக்கும், ஆனால் பேசிக் சம்மாக தான் இருக்கும். ஸோ நம்ம டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி வந்து பேசிக் சம்லாம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பேசிக் சம்மாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்றுமே கிடையாது, பழைய டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணியோ இல்லை, ஏன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் இல்லாத மெட்டீரியல்ஸே கிடையாது. ஸோ மேக்ஸுக்கு உண்டான பேசிக் சம், ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதாவது கணியன் புக்கெலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சம்ஸ் மட்டும் பாருங்கள், ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அதாவது சும்மா சிம்பிளிஃபை பண்ணுற ஒரு 2-3 ஸ்டெப்லேயே ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்து புஷ் பண்ணி ஒரு 4-5 பக்கம் வர மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் சம்ஸ் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ மேக்ஸுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பேசிக்கான சம்ஸ் மட்டும் பாருங்கள்,
தியரட்டிக்கலாக ரொம்ப பார்க்க அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸ்கூல் புக்கு 6th to 10th வரையும் கவர் பண்ண அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ரொம்ப பேசிக்கான செம்மு. அந்தந்த டாபிக் உண்டானது நீங்கள் ஸ்கூல் புக்கும் இல்லைனாலும் நீங்கள் வந்து வெளியிலே கூட தனியாக வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டாக வந்து. ஓகேவா, ஸோ அதனால் டிஎன்பிசிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் டிஎன்பிசி கேட்ட மாதிரி இந்த இவங்களும் கேட்பாங்களோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து ரீசனிங். ஸோ ரீசனிங் கொஸ்டின்ஸாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரீசனிங் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் என்னடா அது ரொம்ப இவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. ஆனால் என்னென்னா, ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஞ்சம் நீங்கள். ஓகேவா, கொஞ்சம் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே சார், நான் இதெல்லாம் வந்து எதில் ஏதாவது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுரா புக்கெலாம் வாங்கி கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த போஸ்டிங்க்கு சுரா புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸுக்கோ இல்லை ரீசனிங்கோ இல்லை நம்ம ரயில்வேக்குன்னு நீங்கள் வாங்கினா கூட அவங்க வந்து நிறைய சம்ஸ் இருக்கும். அந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, அதே சம்மு வருன்னு சொல்ல கிடையாது. அந்த சம்மு போட போட ஒரு சம்மு வேறு சம்மு எந்த மாடலில் கொடுத்தாலும் உங்களுக்கு அப்ரோச் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து டிஎன்பிசிக்கு வந்து சுரா புக்கெலாம் வந்து ஒத்து வராது. ஆனால் இந்த இதுக்கு வந்து ஒத்து வரும். ஓகேங்களா, ஏன்னா இந்த ரீசனிங் சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது, சின்ன கான்செப்டாக தான் இருக்கும். இது வந்து இப்படி வந்துச்சுன்னா இது எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ மேக்ஸிமம் இது வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த இவங்க கொடுத்துருக்க இந்த ஹெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து ரீசனிங் சம் இதை ப்ரிப்பேரே பண்ண தேவையில்லை. ஆனால் அதாவது ப்ரிப்பேரே பண்ண தேவையில்லைனா, இது வரைக்கும் ரீசனிங் சம் வந்து சரியாக நான் போட தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். மற்றபடி ரீசனிங் சம் நார்மலாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ கொஞ்சம் நீங்கள் ரீசனிங் சம் இப்போ கொஞ்சம் ஒரு 100 சம் ஆச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ஓகே நீங்கள் எந்த லாஜிக் யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள் இந்த வென் டயக்ராம். ஓகேவா, ஸோ இந்த வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் இந்த டிஎன்பிசி சிலபஸோட தான் வந்து கவர் ஆகி வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இந்த பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன். ஓகேவா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிருஷ்ணன் என்பவர் வந்து கிறிஸ்டோபா அகாடமியோட ஃபவுண்டர் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ என்னென்ன கீழே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஓகே கிறிஸ்டோபா அகாடமியோடைய ஃபவுண்டர் வந்து கிருஷ்ணன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், இன்னொன்று என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கிருஷ்ணன் மட்டும்தான் கிறிஸ்டோபா அகாடமியோட ஃபவுண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன். இதில் வந்து நீங்கள் எது கரெக்ட்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அவன் கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுக்கு கொடுத்துருக்க ரெண்டு ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் இதே கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா நமக்கு வந்து அர்த்தம் தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏதோ கிளிக் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒன்றுமே பிரச்சனை, ரீசனிங் பொறுத்தவரை நீ ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே சார், நான் ரீசனிங் மேக்ஸில் நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஆனால் இந்த ஜென்ரல் சயின்ஸுக்கு என்ன பண்ணுறது, இந்த ஜென்ரல் சயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்ன பண்ணுறதுனா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 3 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தீங்கன்னா போதும். எனது 3 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எந்தெந்த மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரியிலேருந்து படிங்க. ஓகேவா, எப்போ பிப்ரவரியிலேருந்து. ஓகேவா, ஆனால் பிப்ரவரியிலேருந்து நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ மே மாதம் கன்ஃபார்ம் படிக்கணும். சாரி, பிப்ரவரி ஏப்ரல். ஓகேங்களா, ஸோ ஏப்ரல் மே அது ரெண்டுமே நீங்கள் நல்லா படிக்கணும். ஓகேவா, பிப்ரவரி கன்ஃபார்மாக நல்லா படிச்சுங்க. ஓகே, பிப்ரவரி ஏப்ரல் மே. ஓகேவா, நடுவில் மார்ச் இருக்குது, மார்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நீங்கள் ஏப்ரல் கூட அந்த 15 நாள் கூட படிச்சுக்கலாம், ஆனால் மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 கம்பல்சரி நீங்கள் படிச்சிங்க. ஏன்னா அவங்க எப்பயுமே பேங்க் எக்ஸாமுக்குள்ள கூட பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ரொம்பலாம் இருக்காது. இப்போ நீங்கள் எப்படி டிஎன்பிஎஸ்னாலே 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாலே 3 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஸோ மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஓகே இது ஓகேங்க சார். சயின்ஸுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சயின்ஸுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 6th to 10th இருக்கிற, 6th to 10th இருக்கிற சயின்ஸில் இருக்கிற பேசிக்கான இது மட்டும் பாருங்கள். ஓகேவா, இல்லை சார் எனக்கு அதெல்லாம் என்ன, இந்த இடத்துல சுரா புக் யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, சுரா புக் வந்து 1 வேர்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான புக்கு வாங்கி ரெஃபர் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா, ஸோ சயின்ஸுக்கும் சரி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்புறம் லைஃப் சயின்ஸ். ஓகேவா, ஸோ இது என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் சுரா புக்கு இப்போ, ஓகேவா, ஏன்னா இது வந்து நான் டிஎன்பிசிக்கு செட் ஆகாது, ஆனால் சுரா புக் வந்து இப்போ உங்களுக்கு செட் ஆகும். சமச்சீர் கல்வி ஓரியன்டானது நீங்கள் வாங்கி பாருங்கள், இல்லை சமச்சீர் கல்வினே கூட தேவையில்ல, ஜென்ரலான புக்கு வாங்கிங்க. ஓகேவா, சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலான ஒரு புக்கு வாங்கிங்க. ஏன்னா சமச்சீர் கல்வினா நம்மளது மட்டும் பேஸ் பண்ணி வராது, இவங்க கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சிபிஎஸ்சிலேருந்து கூட எடுப்பாங்க, ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சமச்சீர் கல்வியில் புக்கிலே இருக்கும். ஓகேங்களா, ஸோ 6th to 10th இருக்கிற பேசிக்கான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி நம்ம டிஎன்பிசியில் கேட்கும்போது கிரிட்டிக்கலாக அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்காது, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். புரியுதுங்களா, ஸோ என்னது வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன, ஒளியின் திசை வேகம் என்ன, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, முடுக்கத்தின் அழகு என்ன, ஸோ அதெல்லாம் வந்து சுறா புக்கில் பார்த்தீங்கனாலும், ஏன் நான் சுறா புக்கு
சுறாபுக்கு சொல்கிறேன்னா ஏதோ ஒரு சுறாபுக்கு இவருக்கு ஏதாவது லிங்க் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஒன் மார்க்காக அப்ஜெக்டிவ் டைப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா சயின்ஸ் ஃபுல்லாகவே உங்களால் படிக்க முடியாது, 25 மார்க்குங்கிறதுனால 25 மார்க்குக்கு நம்ம என்னடா எவ்வளோடா படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஸோ சுறாபுக்கோ இல்லை வேறு எந்த பப்ளிகேஷனாக எடுத்துட்டாலும் சரி, ஓகேவா, ஒன் மார்க் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கிற மாதிரி வாங்கி படிச்சுக்கங்க, ஓகேங்களா? அதிலே என்னென்னா மேக்ஸ் இருக்கிற மாதிரி அது ஒரே புக்காக வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் வேறு எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, நான் ஓகே நான் ஸ்கூல் புக்கே படிச்சிக்கலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் நான் சொல்கிற மாதிரி, ஓகேவா, அந்த இதுக்கு உண்டான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தாலே ஓகே இது ஒரு ஒன் மார்க் மாதிரி தெரியுது, இது கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி படிங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே ஓகே, ஏன்னா இது 10th ஸ்டாண்டர்ட் லெவலுங்கிறனால நீங்கள் என்னது 10th தாண்டி 12th படிக்கணுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? ஸோ ஓகே, இதில் எல்லோரும் இப்படி ஈஸியாக இருந்தால் எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்கல்ல சார் அப்படின்னா, இதில் என்ன இருக்குது, நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் போடுறப்ப பல டைம் திங்க் பண்ணணும், ஓகேவா? மேக்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும், ஓகே அப்படியே அடிச்சு விட்றலாம் அப்படின்னு பண்ணவே கூடாது, ஓகேங்களா? ஸோ ஏன்னா 3 கொஸ்டின் தப்பானா உங்களுக்கு 1 மார்க் போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸுக்கு உண்டான ஆன்சர் பக்காவாக தெரிஞ்சால் மட்டும் அப்ளை இது பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுறீங்க, ஓகேவா? ஓகே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள், தெரியலையா விட்டுருங்க, விட்டுட்டு கடைசியாக வரைக்கும் அது என்னன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், உங்களுக்கு மைனஸ் மார்க்கில் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் நீங்கள் வாங்கின மார்க் எல்லாமே அப்படி வேஸ்ட்டாக போயிடும், ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸு ரீசனிங்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம், ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 3 மந்த் கரண்ட் அஃபேர்ஸாக இப்போ நீங்கள் இப்போலேருந்து நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தாலே போதும், நீங்கள் TNPSC யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் RRB எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டு நீங்கள் நல்லா பண்ணிட்டாலே அடுத்த ரவுண்டுக்கு உண்டான டைம் கொடுப்பாங்க, அது நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இந்த பார்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஓகே சார், இதில் வந்து எப்படி எடுப்பாங்க, எந்த இதில் ரேஷியோவில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2, ஓகேவா? ஒரு வேகன்சிக்கு 2 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு ஒரு 400 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ எத்தனை பேர் எடுப்பாங்க, 800 பேர் அடுத்த ரவுண்டுக்கு எடுப்பாங்க. ஸோ 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் எடுப்பாங்க, ஓகேங்களா? 1:2 ரேஷியோவில் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் ஓகே உங்கள் இன்வால்மெண்ட் இதில் கொடுங்க, கொஸ்டின்ஸ் ரொம்ப பேசிக்காக இருக்கும், ரொம்ப நீங்கள் வந்து இதுக்குன்னு டைம் வந்து நைட்டு ஃபுல்லாக படிக்கணும் அவசியமே கிடையாது, ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க, அது பேசிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஓகே இப்போ எக்ஸாம் டேட் வந்து இப்போ அடுத்த சண்டேன்னு வச்சிங்களேன், அடுத்த சண்டேவே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எக்ஸாம் முடிஞ்சிடாது, கிட்டத்தட்ட 1 மந்த் இதோட எக்ஸாம் நடக்கும், ஓகேங்களா? எத்தனை 1 மந்த் நடக்கும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேட்சாச்சு நடக்கும், எத்தனை 15 வீக்கோ மேக்ஸிமம் 15 வீக் கூட வராது, சாரி 15 பேட்சாக வரும். எப்படின்னா இப்போ இந்த சாட்டர்டே வருதுங்களா, அந்த சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஒன்று வரும், அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஒன்று வரும், அப்புறம் 4 மணிக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 15 வரும்போது உங்களுக்கு 4 வாரம் தள்ளி போகும், அதாவது 1 மாதம் கிட்ட இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதில் இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3rd வீக்கு தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு எக்ஸாம் நடந்திருக்குன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் அனலைஸ் பண்ணிடலாம், ஓகே? ஏன்னா இந்தந்த எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமில் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் எப்படின்னு தெரியல, ஆனால் நிறைய வந்து இப்போ அதர் ஸ்டேட்டில் வந்து நடந்திருக்கு பார்த்திங்களா, அவங்களே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு யூடியூப்லலாம் எல்லாமே போடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் கிட்ட வர்றப்ப ஃபஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணதும், அதாவது ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட்டு நடந்ததுமே நான் அன்றைக்கே ஒரு வீடியோ ஒன்று போடுவேன், ஓகேவா? ஸோ அது வந்து எந்த ஸ்டேட்டுக்கு நடந்தாலும் சரி, நம்ம ஸ்டேட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு நடக்கும் அப்படின்லாம் கிடையாது, எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் நடக்கும். ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட்டு நடக்குதோ, ஏன்னா எப்படி தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும், அந்த ஸ்டேட் நடந்ததுக்கப்புறம் அதை பார்த்து நான் கொஸ்டின் ஈஸியாக நான் அனலைஸ் பண்ணிடுவேன், உடனே என்ன பண்ணலாம், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒரு வாரம் எனக்கு 1 வாரம் கேப் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு வந்து நான் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அந்த 1 வாரத்துக்குள்ளே எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், பேசிக்கான சம்ஸு, ஓகேவா? எதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு சொல்கிறேன் நான், ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்களா, அந்த மேத்தமெட்டிக்ஸ், சாரி இந்த மேத்தமெட்டிக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு மட்டும் இந்த ஒவ்வொரு டாப்பிக்காக ரேஷியோக்கு பாஸ்ட்டு பாருங்கள், பர்சன்டேஜ் கொஞ்சம் பேசிக்கான சம்ஸ் ரொம்ப டெப்த்தாக போகிறீங்க, பேசிக்கான சம்ஸ் பாருங்கள், ரீசனிங் விட்டுருங்க, சயின்ஸுக்கு மட்டும் இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ரீசனிங்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா உட்காந்துட்டு இப்போ ரீசனிங்லாம் போட்டு ஃபுஸ் பண்ணிட்டுருக்காதிங்க, சயின்ஸுக்கு கொஞ்சம் பார்த்துட்டுருங்க, ஏன்னா சயின்ஸ் படிக்க படிக்க நீங்கள் TNPSC படித்த மாதிரி ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இதான் ப்ராசஸ், இப்படி பண்ணினா போதும், ஒன்ஸ் ஒரு எக்ஸாம் யாருக்காவது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணலாம் அனலைஸ் பண்ணி டக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும், ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் ஈவினிங் நடக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா அது ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வேறி தான் ஆகும், ஓகேவா? காலையில் நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஸ்டின் வந்து மதியம் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து வேரி ஆகும், ஆனால் மாடல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க.
ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ அது ஆஸ் யூஷுவல் அதே ப்ராசஸ் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸாமோட ப்ரொசீஜர் இது தான். ஸோ பேசிக்காக எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஓகேவா. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஸோ உட்காந்து நைட்டு ஃபுல்லாக படிக்கணும் அவசியமே கிடையாது. சும்மா நீங்கள் இதில் நம்ம என்ன தேவை, ஏன்னா மற்றதெல்லாம் வந்து நீங்கள் படிக்காமல் போனால் கூட மார்க் வாங்கிக்கலாம் மேக்ஸில் ரீசனிங்கில். பட் ஆனால் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் சயின்ஸும் ஓரளவு பார்த்துட்டு போனால் தான் வாங்க முடியும். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கிட்ட எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மற்றதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது அடுத்த வீடியோ எங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த இதில் வந்துடும் ஓகேங்களா. தேங்க்யூ.